பைபிளை பார்த்தாலே எல்லா இடத்துலையுமே அருட்பூமி, யாழ்ப்பாணம்ங்கிறது வந்து அருள் பூமி. அது எல்லா இடத்துலையுமே வந்து முருகன் கடாட்சம் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு பூமி. இலங்கையிலேயே முருகன் கடாட்சம் தான். இப்போ தான் வந்து அங்கே இங்கே விகாரமாக விகாரம் கட்டுறாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கக்கூடியது சைவ சமயமும் முருகனும் தான். கதிர்காமத்திலேருந்து கீழே தெற்குல கதிர்காமத்திலேருந்து வடக்குல நல்லூர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் முருகன் அருள் பெற்ற ஒரு பூமி தான் இந்த இலங்கை. அதை நீங்கள் யாருமே மறக்கக்கூடாது. தமிழ் இருக்கும் வரை, தமிழ் கடவுள் முருகன் இருக்கும் வரை நம்முடைய தமிழ் உணர்வை நம்ம யாருமே வந்து இழக்கக்கூடாது. அதுவும் இந்த தாவடியில் உள்ளே வரும் பொழுது ஒரு பிரமாதமான ஜோதி, அருமையான நாயன கலைஞர்களும் தவில் கலைஞர்களும் பிள்ளையாரும் வள்ளி தேவசேன சமேதமாக முருகனையும் பார்க்கும்பொழுது உள்ள நுழைஞ்சதும் நமக்கு கிடைச்ச அந்த தரிசனத்தை சொல்கிறேன். அதோட ஒரு உச்சாடனம், மிக ஒரு வலிமையான சொற்களில் ரொம்ப அழகான ஒரு மந்திர உச்சாடனம், சரியான வடமொழி சொற்கள், சரியான உச்சரிப்பு. அதில் வந்து திரு வாசு தேவஸ்தாங்க குருக்கள் அவர் வந்து அவருக்கு அந்த கணீர் குரலில் அவர் வந்து அந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லும் பொழுது கை காலெல்லாம் சிலுக்குது.